ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே, முஷி குக்ஸ் அண்ட் வ்ளாக்ஸ் சேனலுக்கு அவங்களும் வெல்கம் பண்ணுறேன். இன்றைக்கி வந்து நம்ம ஒரே டைப் மாவில் வந்து முட்டைக்கோஸ் போண்டாவும் பகோடாவும் எப்படி செய்யுதுன்னு பார்ப்போம். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களை வந்து சேரும். ஸோ வாங்க இப்போ வீடியோஸ்க்குள்ளே போயிடலாம். அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து முட்டைக்கோஸை வந்து நல்லா பொடியாக இந்த மாதிரி வந்து நம்ம வந்து கட் பண்ணி வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து வேகிறதும் வந்து லேட் ஆகும். அதனால் வந்து அதனால் சின்ன சின்னதாக பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கான இன்க்ரீடியன்ஸ்லாம் பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கால் ஸ்பூன் ஜீரகத்தூள், அப்புறம் வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, அப்புறம் கடல மாவு வந்து இதுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பிசைய பிசைய தான் உங்களுக்கு தெரியும் எவ்வளோ தேவைன்ட்டு. சரி, இப்போ நான் கொஞ்சமாக போட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி பிசைய ஆரம்பிக்கிறேன். முதல்ல இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி தெளிச்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் கொஞ்சம் தண்ணி இருக்குன்றதால பார்த்து தண்ணி ஊற்றிக்கோங்க. இது வந்து ரொம்பவும் தனியாக நீங்கள் ஆக்கிடக்கூடாது. ஓரளவு வந்து கொஞ்சம் அந்த போண்டா போடுற பதத்துக்கு நீங்கள் இதை போய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிடிச்சி பாருங்கள், உங்களுக்கு போண்டா போடுற அளவுக்கு வரணும். ஸோ அதனால் ஒன்று கொஞ்சம் நான் வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணி இதை வந்து பிசைஞ்சிக்க போகிறேன். வாட்டர் கொஞ்சம் அதிகமாகிடுச்சின்னா நீங்கள் கடல மாவு போட்டுக்கலாம். ரொம்ப போட்டுறது ரொம்ப போட்டிங்கன்னா கடல மாவு வந்து கொஞ்சம் அந்த போண்டா வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்காது. கொஞ்ச நாள் பார்த்துட்டு பிசைச்சிக்கோங்க, இந்த மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து நான் கடாயில் வந்து ஆயில் வச்சுக்கிறேன். வச்சுட்டு அந்த ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து நான் ஆயிலில் வந்து எடுத்து கொஞ்சம் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஆயில் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிறேன். எடுத்து இது மேலே வந்து அந்த மசாலா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதில் வந்து நம்ம போர் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நல்லா கிறிஸ்பியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து சூடான ஆயில் வந்து இந்த மாதிரி போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா. ஆயில் போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹீட்டான ஆயிலில் வந்து நம்ம இன்னொன்னா எடுத்து போண்டா மாதிரி எடுத்து போட வேண்டியதுதான். ஸோ சின்ன சின்னதாக எடுத்து நம்ம போண்டா பதத்துக்கு எடுத்து அந்த ஆயிலில் வந்து இப்போ நம்ம போட போகிறோம். ஆயில் நல்லா ஹீட் ஆகணும், ஹீட் ஆகாமல் போடாதீங்க. ஸோ இதை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன உருண்டே எடுத்து நம்ம எடுத்து போட்டுக்கலாம் போண்டாவை. ஸோ ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுக்கலாம். தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சின்னா எங்கள் கலமாக போட்டு மேனேஜ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஆயில் குடிக்கும், அதனால் அவ்வளோதான் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நல்லா கிறிஸ்பியாக, நல்லா உள்ள சாஃப்டாக இருக்கும், வெளியே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் டீ டைம் போடுறப்ப இதை வந்து நீங்கள் செஞ்சிடலாம் டக்குன்னு கோஸ் இருந்துச்சுன்னா. நெக்ஸ்ட் எப்படி பொகடா போடுறதுன்னு நான் சொல்லி கொடுக்குறேன். அதே மாவை வந்து நம்ம வந்து போண்டா மாதிரி உருட்டி போடாமல் இதை கொஞ்சம் உதிர்த்து விட்டு போடணும். போட்டிங்கன்னா அது சின்ன சின்னதாக இருக்கும், இன்னும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் பகடா. ஸோ இதை மாதிரி நான் உருட்டி விட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டுட்டேன். இதையும் வந்து நம்ம வந்து திருப்பி விட்டு வேக வச்சுக்கலாம். ஸோ அந்த பபுள்ஸ்லாம் நல்லா அடங்கி நல்லா அது வந்து கிறிஸ்பியானதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் பாருங்கள். இதுவும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ரெண்டு டைமில் வந்து ஸோ ஒரே டைமில் வந்து நீங்கள் ரெண்டும் செஞ்சுக்கலாம். பகடாவும் செஞ்சுக்கலாம், போண்டாவும் செஞ்சுக்கலாம். கொஞ்சம் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் வேக விடுங்க. ஸோ அவ்வளோதான், இதுவும் ரெடி ஆகிடுச்சு. நல்லா பபுள்ஸ்லாம் அடங்கி இதுவும் நல்லா கலர் ஆகிடுச்சு. கலர் ஆகி நல்லாவும் நல்லா வெந்துருச்சு. பார்க்கவே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஸோ இதையும் நம்ம எடுத்துடலாம். ஸோ வந்து நம்ம ஒரே டைமில் வந்து ரெண்டுமே நம்ம செஞ்சிடலாம். ஸோ போண்டா பிடிக்கிறவங்களுக்கு போண்டாவும் பகடா பிடிக்கிறவங்களுக்கு பகடாவும் செஞ்சு கொடுத்துடலாம். ஸோ பாருங்கள் இதுவும் நல்லா கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.